श्रीशैल ताराचार स्वामी இந்த பத்து நாள் உற்சவத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படி தானே ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுத்தார். நமக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படி கேட்டால், வரதன் சன்னதியில் ஒரு தேசிகன் சன்னதி இருக்கு. வரதன் சன்னதியில் ஒரு தேசிகன் சன்னதி இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதான வாகன மண்டபம் அப்படின்னு அந்த மண்டபத்தை சேர்க்கிறோம். அதே மாதிரி தாத்த வம்சத்தினுடையதான கூட்டஸ்தரான தாத்த தேசிகனும் அங்கே உள்ள எழுதிருக்கு, அந்த சன்னதிக்குள்ளே எழுதிருக்கு. வரதன் அவனுக்கு தேசிகன் பேரில் அபிமானமா இல்லை தேசிகனுக்கு அவன் பேரில் அபிமானமா அப்படின்னா ஒரு பட்டிமன்ற டாபிக் அது. ஆக்சுவலி நம்ம அப்படி தான் யூஸ் அதை யோசிக்கிறோம். நம்ம பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு கான்செப்ட் பெருமான் சொல்கிறார். நான் யார்கிட்ட பிரீத்தி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், என் பேரில் யார் பிரீத்தி வைக்கிறாரோ அவர்கிட்ட பிரீத்தி வைக்கிறேன். இது ஒரு ரெசிப்ரொகேஷன் அப்படின்ற சொல்லிட்டு பெருமான் சொல்கிற, இவாள்லாம் என் பேரில் வைக்கிற பிரீத்தியை என்னால் ரெசிப்ரொகேட் பண்ண முடியல, என்னால் அந்த அளவுக்கு பிரீத்தி வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மோரோவர்னஸ். நமக்கெல்லாம் எது முக்கியம் அப்படின்னு கேட்டால், தேவப்பெருமாள் முக்கியமாக தேசிகன் முக்கியமானா நமக்கெல்லாம் தேசிகன் தான் முக்கியம். ஏன் நமக்கு தேசிகன் முக்கியம்? தேவப்பெருமாள் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார்? தேசிகன் இல்லைன்னா நம்ம தேவப்பெருமாள் இல்லையா தெய்வம். அந்த அளவுக்கு தேவப்பெருமாள் ஸ்தாபனம் பண்ணவர் யார்? பெரியவாள்லாம் எல்லாரும் ராஜகோபுரத்து கூட போக மாட்டான், இங்கே தான் வருவான். நேராக இங்கே வந்து தான் செய்வான். தேசிகன் தேவப்பெருமாள் கருட சேவையை சேவிக்கிறது தான் நமக்கு முதல் சுப்பிரபாதம். அந்த சேவையைத்தான் நாம் சேவிக்கணும் அப்படின்னு இங்கே வந்துடுவா. அத்தனை பேரும் என்ன ஆகும்? ஜிலு ஜிலுன்னு ரெண்டு கொடையை போட்டு வருவான், இங்கே வந்து நிற்பான். இங்கே வந்து நின்ற உடனே தேசிகன்லாம் வெளியில் வர மாட்டார், அவர் அங்கே தான் எழுதிருப்பார். வரதன் தன்னுடைய கொடையை கீழே இறக்கி தேசிகருக்கு மரியாதை பண்ணும். இதை நாம் அவசியம் கவனிக்க வேண்டிய இந்த சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் யூ ஆர் த ஃபியூச்சர் ஃபார் அவர் தேசிக சம்பிரதாயம். தீஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவர் தேசிக சம்பிரதாயம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஆகும்னா, கொடையை இறக்கி வச்சுட்டு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாலை வச்சுட்டு பாருங்க தேசிக தேப்பெருமாள். நீங்கள் எல்லா ஊர்லேயும் போயிருப்பீங்க, பின்னாடி பெருமாளுக்கு ஒரு கம்பி கட்டி மாலை சாத்திருப்பாங்க. வரதெல்லாம் அப்படிதான் கிடையாது. அப்படி அத்திகிரி பத்திர வினை தொத்தனார் அக்கமணி அத்திகிரினா அது ஒரு ஸ்டைலு. அந்த திருவாணி திருச்சண்டை அவன் பிடிச்சிருக்கிறதே ஒரு ஸ்டைல். அதுலேயே தான் எப்பேற்பட்ட மாலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட புஷ்பமாக இருந்தாலும் சரி, அதுலேயே தான் பெருமாள் சாத்திப்பான். அதை களைஞ்சி அந்த மாலையை களைஞ்சி ஆச்சரியமாக சத்திர சாமரத்தோட பெரிய கோடாங்கடா தீவட்டிக்கிட்டு வச்சுன்னு அந்த தேசிகனுக்கு வந்து மரியாதை பண்ணுவா. ரெண்டு பக்கமும் அந்த கோஷ்டியை செய்வோம். இங்கெல்லாம் என்ன தெரியுமா விசேஷம்? கோஷ்டி தான் விசேஷம். தேசிகன் மங்களாசாசனம் பண்ண கோஷ்டி அது. தேசிகன் மங்களாசாசனம் பண்ண கோஷ்டி அது. அப்போ அந்த தூய சப்தம் தொண்டை மண்டல வெளியே வாழவே தூய தென்மலை வல்லவர் வாழ அப்போ அந்த அந்த அது ரெண்டு பக்கமும் அன்வைக்கணும். அது ரெண்டு பக்கமும் பார்க்கணும். தூய தொண்டை மண்டல வேதியும் தூய தென்மலை வல்லவர் என்பதாக சுவாமியே மங்களாசாசனம் பண்ண கோஷ்டி அது. அந்த கோஷ்டியை அது இலட்சணமாக பார்த்தா இங்கே வந்து தேசிகனுக்கு மரியாதாகி மறுபடியும் பெருமாள் இன்னொரு பெரிய மாலை சாத்திட்டு அந்த இறக்கிற படையை திருப்பி ஏற்றிக்க மாட்டார், வேற ஒரு படையை போட்டு தான் போவார். இதை வந்து சுவாமிக்கு பண்ணின மரியாதை மரியாதை. இப்போ இன்னைக்கு வரப்போறார் பாருங்கோ, இங்கே ஒரு விசேஷம் உண்டு. என்னென்னா பல்லாக்கில் வர்றார் இல்லையா, நான் பல்லாக்காரத்தில் எட்டி எட்டி பார்த்து சேவிச்சோம் பல்லாக்கில். ஆனால் சுவாமிக்கு இங்கே சேவையாரத்துக்கோசரம் பல்லாக்கில் மேலே போட்டிருக்கிற கவர் டாப் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு காரணம் நம்ம கவர் பண்ணுறோம் இல்லையா, இல்லையா அந்த டாப் இருக்கு பாருங்க அந்த பன்னாகம்னு சொல்லுவோம் ரைட்டா. எல்லாமே ஆதிசேஷம் தானே. பெருமாளுக்கு எதுவாக இருந்தாலும் சென்றால் கொடையாக இருந்தால் சிங்காதனமாம்னு பெருமாளுக்கு கவர் பண்ணுறது ஆதிசேஷம் தானே. அதை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் பண்ணி தேசிகனுக்கு தேசிக பெருமாள் அப்படின்ல சேவை சார். எங்கே அங்கேருந்து இது உள்ளே வந்து இங்கே உட்காந்துட்டு குளிர குளிர சுவாமி தேசிகன் சேவிக்கிற மாதிரி பெருமாள் அவருக்கு சேவை சாதிப்பார். அது ஒரு நாச்சியார்த்தம் போல. இதே மாதிரி என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த மாலையை கட்டி அந்த மாலையை கட்டி தேசிகருக்கு மரியாதை பண்ணுவார்.
அப்புறம் புண்ணியகோடி விமான தண்ணிக்கு அன்னைக்கு சிரவணம்ன்றதுனால ஸ்பெஷல். இப்போ ஒரு பர்த்டேனா என்ன பண்ணுவோம், அப்பா பையனுக்கு பர்த்டே அன்னைக்கு என்ன கொடுத்தார், கிஃப்ட் கொடுத்தார். வாட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட் கிஃப்ட் கார், எக்ஸாக்ட்லி கார் பார்த்தியா, அவன் பாயிண்ட் பண்ணிட்டான் பையன் கில்லாடி ஒரு கார் புரியா, அவன் பையன் அந்த ஒரு கார் கொடுக்கணும். அந்த மாதிரி புரட்டாசி சிரவணத்துக்கு தேசிகன் பர்த்டே வந்துருச்சுன்னா பெருமாள் தன்னுடைய வெஹிக்கிள் அனுப்புவர், எது தன்னுடைய பல்லாக்கு அனுப்புவர். வரதன் தேசிகன் தன்னை மங்களாசாசனம் பண்ண வரத்துக்கு தன்னுடைய பல்லாக்கு அனுப்புவர். எப்பேற்பட்ட கிஃப்ட் இது இல்லையா, எல்லா பெருமாளுடைய கொடை சாமரம் தீவட்டி அப்புறம் பல்லாக்கு எல்லாம் வரதன் தான். இந்த பகுமானம் யாருமே பண்ண முடியாது. எப்படி தேசிகனை கொண்டாடணும்னா நம்ம தேவப்பெருமாளை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சுக்கலாம். வரதனை ஃபாலோ பண்ணினா எப்படி தேசிகனை கொண்டாடலாம் நமக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா வரதன் எப்படி தேசிகனை கொண்டாடுறதா நமக்கு புரிஞ்சா போதும். இதான் விஷயம். அதே மாதிரி இந்த புண்ணியகோடி விமானத்தன்னைக்கு சிரவணத்துக்கு தீர்ப்பார்கள் இல்லையோ, அது மாதிரி தேசிகன் இங்கே இருந்து அங்கே மாடவீதி எழு சுவாமி மாடவீதி எழுதி அந்த மாடவீதியெல்லாம் முடிச்சுண்டு பிரதட்சணம் முடிச்சுண்டு அவர் கிளம்பி தாண்டின ஒன்று தான் வரதன் அங்கே புறப்பாடு. தேசிகன் கிளம்பி ஆகிட்டதா, அவர் இங்கே ரீச் ஆகிட்டாரா, கரெக்டாக பார்த்துட்டாரா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வரதன் அங்கேருந்தே கிளம்புவோம். பெருமா தேசிகனுக்காகவே வெயிட் பண்ணுறான். பெருமா நம்ம வெயிட் பண்ணுவோமா, அப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோம் சொல்லுவோம். இல்லை நீ வரமாட்டா பையா நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்பா கிளம்பிடுவார் இல்லையா. பட் சுவாமி பெருமாள் வெயிட் பண்ணுவார், தேசிகன் கிளம்பின பிறகுதான் பெருமாளை கிளம்பு. இது மட்டும் இல்லை, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே போய் நடவாபி உற்சவத்தை முடிச்சுண்டு எத்தனை நாடியாக இருந்தாலும் இங்கே வந்து தேசிகனுக்கு பகுமானம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் ரைட்டா. நமக்கெல்லாம் குரு பரம்பரை தெரியும், நிறைய குரு பரம்பரை ஆச்சாரிய போலாம் எழுதிக்க. தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரரிடத்துல எப்படி பிரதிபக்தி, நமக்கு எப்படி பக்தி வரணும். தேசிகன் இன்னைக்கு ராமானுஜர் இருந்தாரு கிடையாது, தேசிகன்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்து உரை மார்பினம் தாழ் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையளிக்கு வாழ்வை உகக்கும் ராமானுஷமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளை. அப்படியே ஒரு பாருங்க, பெருமாள் பெருமாள் திருவடியில் நம்மாழ்வார், நம்மாழ்வார் திருவடியில் ஸ்ரீபாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யக்காரர் திருவடியில் சுவாமி தேசிகன். இப்போ இத்தனை பேர் யார் தாங்குறா, இத்தனை பேர் யார் தாங்குறா, ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர் தோல் மேலே நம்மாழ்வார் அவர் தோல் மேலே பெருமாள் இவன் மூணு பேரும் சேர்த்து தாங்கிறது யார். அப்போ யார் முக்கியம் இல்லையா, தேசிகர் இஸ் அவர் சம்பிரதாய பேசிகர் கரெக்டா, அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ அந்த தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்கார விஷயமாக யதிராஜ சப்ததி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம். ஸ்தோத்திர பாடனா பெருமாள் தானே பண்ணணும், 28 ஸ்தோத்திர பாட சொல்கிறோம் இல்லையோ, எல்லாம் பெருமாள் தானே, ஒன்னே ஒன்று பெருமாள் தெரியும். எம்பெருமான் பற்றி ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, வேற யார், எம்பெருமானார் ஒரு சொல்கிறோம். ஸ்ரீபாஷ்யக்காருடைய பெருமையை சொல்கிறோம், ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மனா தரிசனம் குணா, ஒரு ரைட் பாத், திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பாத் அப்படின்னு நமக்கு ரூட்டை காமிச்சவர் யார் அப்படின்னா தேசிகன். அதுவும் பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் என்ன காமிச்சவர், சுவாமி தேசிகன். ஏன்னா எல்லாரும் இதுதான் பாஷ்யக்கார சொன்னால், இதுதான் பாஷ்யக்கார சொன்னால் எல்லாரும் ஆறு வந்து இச்சருக்கு தங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதை கொடுத்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கிடையாது, தேசிகன் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தோம். அந்த க்ரோனாலஜி என்று சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதை அப்படியே அப்படியே அதே ரூட் எங்கள் ஸ்ரீபாஷ்யக்கார ஸ்ரீபாஷ்யக்காரத்தில் காலக்ஷேபம் பண்ணினவர் பிரணதார்த்திஹரம் என்பதான கிடாம்பியாச்சார், கிடாம்பியாச்சார் இல்லையா ரைட்டா, கிடாம்பியாச்சார் கிடாம்பியாச்சார்னா நம்ம கிடாம்பியில் கடாம்போவர் ஆல்வேஸ் கையில் ஒரு கிண்டே பாட்டில் வச்சுருக்கோம். எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பாட்டில் வச்சுருக்கோம், நம்ம பெருமாள் சேகரிச்சோம். எப்பவுமே கையில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருப்போம் இல்லையோ, அந்த மாதிரி அவர் வச்சுருப்பார். அவர் அவருக்காக வச்சுட்டு இருக்க மாட்டார். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க கட்டாம் கையில் வச்சுருப்பார். கட்டாம்பு அப்படின்றது இப்போ கிடாம்பி சொல்லுவோம் ரைட்டா. அப்போ அந்த பாஷ்யக்காரருடையதான சம்பிரதாயத்தை கிளீனாக
அந்த பிரதார்த்திகரர் அவருடைய பெயரான ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார். சித்திர திருவாதிரை யாருக்கு திரு நட்சத்திரம்? அவருக்கு மட்டும்தானா? வேற யாரு தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு டுடேஸ் இன்ஃபர்மேஷன் இது. ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு தேசிகனை சேவிக்கிறோமோ இல்லையோ, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அனுகிரகம் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவருடைய மாமா அப்புள்ளார் இருக்காரு இல்லையோ, ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார், அவர் சித்திர திருவாதிரை. புரியுதா? அவர் சித்திர திருவாதிரை. அதனால ராமானுஜரையா பாத்திரம்னா என்ன அர்த்தம்? ராமானுஜருடைய அனுகிரகம் சாட்சாத் மாதுலா சகலா கலாஹா, தன்னுடைய மாமா இல்லையா, ஓப்பனா அந்த மாமா கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பாஷ்யக்காரருடையதான டைரக்ட் டிசைபிள் அப்படின்னு எதிவரானார் மடைப்பள்ளி. திஸ் இஸ் மாதுலர் கிச்சன், நாட் மாடுலர் கிச்சன். நம்ம சம்பிரதாயம் மாதுலர் கிச்சன் சம்பிரதாயம், நாட் மாடுலர் கிச்சன் சம்பிரதாயம். என்ன அர்த்தம்? எதிவரானார் மடைப்பள்ளியுள் வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியது. தேசிய சொல்றாரு இல்லையோ, அங்கே கிடாம்பி ஆச்சார் மூலமாக இந்த சம்பிரதாயம் வந்தது. ஆக தேசிகன் எதிராஜ சப்தத்தில எஸ்டாப்ளிஷ் பண்ண, எதிராஜ சப்ததின்றது இருக்கு பாருங்கோ, அது அவ்வளோ விஷயம். நமக்கு நம்முடைய சம்பிரதாயத்துடைய நுட்பங்கள் எல்லாம் அந்த எதிராஜ சப்தத்தில் சொல்றேன். அதுல சில ஹைடன் அனெக்டோட்ஸ் இருக்கு, மறைத்த சில கதைகள் இருக்கு. பட் டைரக்டா ஒரு முக்கியமான இன்சிடென்ட், முக்கியமான ஒரு எபிசோடு தேசிகன் சாதிக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் இந்த ஊர்ல இருக்கச்சு, அவருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது இல்லையா. அப்ப ராமானுஜரை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அவரை கொண்டுடலாம் அப்படின்னு யாதவ பிரகாஷர் பிளான் பண்ணார் சரியா. பட் இந்த ஊர்ல பண்ணிட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிட போறது அப்படின்றதுக்காக எல்லாரும் தீர்த்த யாத்திரை போகலாம்னு பண்ண இல்லையா. நாம நான் தீர்த்த யாத்திரை போனா என்ன பண்ணலாம், தீர்த்த கட்டம் அப்படின்னு அந்தந்த ஊருக்கு போவோம். இது தீர்த்த கட்ட யாத்திரை இல்ல, தீர்த்து கட்ட யாத்திரை. யார? ஸ்ரீபாஷ்யக்காரர கொண்டுடணும் அப்படின்னு யாதவ பிரகாஷர் பிளான் பண்ணுவார். பரதருடைய அனுகிரகத்தினால ராமானுஜருடைய தம்பி இருந்தார் கோவிந்த பெருமாள் பேர், கோவிந்தர் பேர். நாம் அப்புறம் பின்னாடி அவரை எம்பார்ஜியர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த கோவிந்தருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஒரு அப்படியே ராமானுஜருக்கு மெசேஜ் கொடுத்துட்டார், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு, இந்த கேங்கில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கெல்லாம் கேங் ஓட்டி எஸ்கேப் ஆனால் யாருமே சொல்லலாம் நம்மளே எஸ்கேப் ஆகிடும். ஆனால் ராமானுஜர் டசன் வாண்ட்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் த கேங், அதுலேருந்து வெளில போகக்கூடாது அப்படின்னா. ஆனால் இப்போ கேங்கிலேருந்து வெளியில் போனதாக அவர் உயிர் போயிடுது. ராமானுஜருக்கு என்ன தெரியும் பிரச்சனை, நான் உயிரோடு இருக்கோம் இல்லையோன்னு பிரச்சனை இல்லை, தன்னை ஒருத்தர் கொண்டாடுறா அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம், தன்னுடைய குரு அவர் யாரு யாரோ பிரகாஷம். இந்த மாதிரிலாம் ராமானுஜரத்தோடு யாரும் யோசிக்கவே முடியாது. நாமளாம் தான் என்ன பண்ணுவோம், என்ன நினைச்சிருக்காரு எங்கள் ஆச்சாரியன் போனா போட்டுன்னு, அவர் ஆச்சாரியனை வச்சு நான் சிக்ஷனை உட்கார்ந்துட்டா அவருக்கு இவ்வளோவா நம்ம ஆரம்பிச்சுடுவோம். என்னை கொல்ற அளவுக்கு எங்கள் குருநாதர் துணிஞ்சுட்டாருன்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு அவர் மனசை ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பேன்னு பாஷிகார வெயிட் அதை ஃபீல் பண்ணு. நானே தப்பு பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு அவர் மனசை ஃபீல் பண்ண வச்சிருப்பேன் நான் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிராமணனுக்கு ஒன்றா பிரம்மஹத்தி தோஷமாச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா. அதெல்லாம் பார்த்து பரவாயில்ல, அவருக்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனால உடனே கிளம்பினார். கிளம்பினா ஜிபிஎஸ் இருக்கா எங்கே, டென்ச்சு ஃபாரஸ்ட் எங்கே விந்தியாவில் கூகுள் மேப் போட்டால் டக்குனு கண்டுபிடிச்சிடலாமா, அங்கேருந்து காஞ்சிபுரம் எப்படி போகிறது, ரைட்டில் போகிறதா லெஃப்ட்டில் போகிறதா கண்டுபிடிக்க முடியுமா? அப்சலூட்லி நாட் பாசிபிள் இல்லை. ஒரு அந்த டென்ச்சு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஒரு 17 இயர் ஓல்டு ஒரு பாய் வித்தவுட் எனி கேட்ஜெட்ஸ் யோசிச்சு பாருங்க இல்லை எப்படி இருக்கும். அப்போ தான் நம்ப வரதன், நம்ப வரதன் வித்து பெருந்தேவி, அலாங் வித்து பெருந்தேவி ஒரு ஹண்டர் மாதிரி போன சரியா, ஒரு காட்டில் சுத்துறதான காட்டுவாசி மாதிரி போன ட்ரைப்ஸ் மாதிரி என்ன பண்ணான், வரதனும் பெருந்தேவியும் அங்கே போய் அந்த அவரை பார்த்த. என்னப்பா தம்பி தனியாக இருக்கே இந்த காட்டில் அப்படின்னா, நீங்கள் கூட தான் தனியாக இருக்கீங்க இல்லையா, நாங்கள்லாம் காட்டுவாசி காட்டில் சுத்துறோம் எங்களுக்குலாம் சுத்துறோங்க. அவன் ஒய்ஃபு சொன்னான், ஆமாம்மா அடிக்கடி என்ன கூட தொலைச்சிட்டு இவர் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு அங்கேயும் அந்த மேடம் பஞ்ச் வச்சுருக்காங்க. அதனால தான் லக்ஷ்மினா தான் சமாளிப்போம் சரியா. அவர் அடிக்கடி என்ன மிஸ் பண்ணிட்டு தொலைப்பார், அவர் தேடுவார் அப்படின்னா.
ஒரு வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் என்ன சவுத் இந்தியா டூர் போகிறோம், முன்னிருக்கையிலே ரிசர்வ் செய்யப்படும் காபி டிபன் ஆதார வசதி உட்பட தேவைப்பட்டால் பெருமாள் சேவை அந்த மாதிரிலாம் கிடையாது. நேர பை வாக் மோர் தென் 1500 கிலோமீட்டர்ஸ் விந்தியா ஃபாரஸ்ட் இல்லையா, இங்கேருந்து சென்ட்ரல் பார்க் ஆஃப் த பாரத் அதை பார்த்துக்கோங்க, அங்கேருந்து பை வாக் தேவ ஸ்டார்டட் தர் ஜேர்னி. எப்போ கிட்டத்தட்ட ஒரு சன்செட் ஆகி ஈவினிங் ஒரு 8 o'clock வச்சுக்கோங்க, 8 o'clock எலக்ட்ரிசிட்டி உண்டா? 1000 years back பி இன் மைண்ட், 1000 years back யூ ஜஸ்ட் இமேஜின் த அமேசான், அமேசான் தான் ஆர்டர் பண்ணுற அமேசான் இல்லையா ஃபாரஸ்ட்டு சரியா, அமேசான் ஃபாரஸ்ட்டு அதுதான் புரியுதா, உடனே ஐட்டம் பண்ண ஃபாரஸ்ட் இல்லை. அந்த இடத்துல இருந்து இவா வாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேவா. ராமானுஜர் சொல்கிறார், உங்களை பார்த்தா ராமன் மாதிரி சீதை மாதிரி இருக்கே அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேட்குறா, ராமன்னா யாரு சீதைனா யாருங்க, உங்களுக்குலாம் தெரியாதா, நான் கதை சொல்லட்டா, உன் கதை சொல்ல அப்படின்னு உடனே கதை சொல்ல ஆரம்பிக்கிறா, கதை சொல்லிட்டே வரா புரியுதா. கிட்டத்தட்ட சன்செட்டுக்கு அப்புறம் கிளம்பினா சன்ரைஸ் ஆகிற டைம் வந்துட்டு அந்த அம்மா சொன்னால் எல்லாம் நடக்க முடியல, கைகாலாக வலிக்கிறது உட்காந்துக்கிறேன்ட்டான், உட்காந்துக்கிறேன் நானே வாக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். எப்போதுமே வைதிகாலெலாம் என்ன பண்ணுவா, நம்மளாம் கையில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கிற மாதிரி அவர் கையில் ஒரு சொம்பு வச்சுருக்கு, எங்கே போனாலும் தீர்த்த பாத்திரம் இருக்குது, தீர்த்த பாத்திரம் இல்லாமல் சாப்பிட உட்காரக்கூடாது, தீர்த்த பாத்திரம் இல்லாமல் எங்கேயும் வரக்கூடாது, எனக்கு டம்ளார் கொடு தட்டை கொடுதான் கேட்கக்கூடாது, தீர்த்த பாத்திரம் இல்லாமல் எங்கேயும் வரக்கூடாது. திஸ் இஸ் த வார்னிங், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். தீர்த்த பாத்திரம் விற்கும் சுவாமி, ஒரு தீர்த்த பாத்திரம் வச்சுருக்கு, ஐயோ மாமா இந்த அம்மா நம்ம கோசமெல்லாம் வரலாம், நைட் ஃபுல்லாக ஜர்னி பண்ணியிருக்கான், நம்ம அம்மாவுக்கு ஒரு வாட்டர் கொடுப்பாங்க கொஞ்சம் உட்கார இருக்கா, நான் பார்த்துக்கலாம் போல சின்னதாக ஒரு கதை கொடுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஊருக்கு அப்போ தான் என்ன எடுத்து, சில பேர் அந்த சைடு ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவளை கேட்குறார், சார் இது எந்த ஊர் என்ன விஷயம், அவள் பார்த்தா, தம்பி உன்னை எனக்கு தெரியுமே, நீ இந்த பார்த்து நம்ம யாதவ பிரகாசர் படத்தில் படிக்கிற பையன் தானே, தோ தெரியறது மாதிரி நம்ம கோபுரம் ராஜகோபுரம் நீ காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கேன், ஓவர் நைட் யூ பிலீவ் இட் ஆர் நாட் இல்லையா, வித்தின் எ நைட் என்ன எடுத்த, விந்தியா ஃபாரஸ்ட் இருந்து காஞ்சிபுரத்திற்கு by what, how it is possible, do you think it is possible, but it happened eppadi, it is only by the divine grace of devaputra. Appa varadanakku ramavijayar evvalavu pidichirukka night full ah kudave travel panirpa yosubar endha alavukku ramavijayar perla varadanakku preethi illa night full ah travel panuvaar appa enna eduthuna vanduka வந்தோடனே அவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேராக திருக்கச்சிரமிகள்கிட்ட போய் கேட்டார் என்ன பண்ணலாம் அப்படின்னு, திருக்கச்சிரமிகள் போய் பெருமாள்கிட்ட போய் கேட்டார், பெருமாள் சார் தாயார் சொன்னா தெரியுமா, டெய்லி எனக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டு வர சொல்லு, எங்க அந்த ரோட் சைடு வெளிலேருந்து சரியா சாலைக்கிணறுலேருந்து, தென் ஒன்லி பாஷிகார் சொன்னார், அவர் அப்போதான் வெல் டன் அப்படின்னு, இந்த கைங்கரியம் பண்ணாதான் வெல் டன் கைங்கரியம், ஒரு ஒரிஜினல் கைங்கரியம் இது அப்படின்னு ராமானுஜர் சந்தோஷப்பட்டார். நான் தினந்தோறும் பெருமாளுக்கு தாயாருக்கு தீர்த்தம் கொடுக்க முடியல, ஆனால் இப்போ அந்த தீர்த்தம் பெருமாளே கேட்குறாரு எனக்குன்னு. உங்களுக்கு தெரியுமா இது எத்தனை இயர்ஸ் முன்னாடி எப்படி சொல்லுது, இப்போ ஸ்டில் தட் வெல் இஸ் எக்ஸிஸ்டிங், ஸ்டில் தட் வெல் இஸ் வெரி வெல் எக்ஸிஸ்டிங் புரியுதா. ஒன்று ரெண்டாவது என்ன தெரியுமா உங்களுக்கு, இன்னொரு சூப்பர் லேட்டிவ் விஷயம் இருக்கு என்ன, தினந்தோறும் நம்ம பெருமாளுக்கு அங்கேருந்து தான் தீர்த்தம் வரும், தினந்தோறும் இன்னைக்கும் நம்ம பெருமாளுக்கு அங்கேருந்து தான் தீர்த்தம் சப்ளை, எவ்வளோ பெரிய விஷயம் இது நடந்தது இல்லையா. இந்த இன்சிடெண்ட்டை இந்த எபிசோட
தேசிகன் எதிராஜ சப்தத்தில பாடுகிறார். இந்த எபிசோட தேசிகன் எதிராஜ சப்தத்தில பாடுறோம். ஓகேவா, நம்ம லெட் அஸ் கன்க்ளூட். இதை எப்படி நம்ம முடிக்கிறோம்? இப்போ என்னன்னா, இப்போ எல்லா கோவிலையும் அத்தியன உற்சவம் நடக்கிறது. நம்மாழ்வார் திருவிழா உற்சவம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் இயல்பா சாத்துமுறை அப்படின்னு முதல் திருவிழா என்ன இருக்கா சாத்துமுறை இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? தேசிகம் சாத்துமுறை நடக்கும். தேசிய பிரபந்த சாத்துமுறை உண்டோ இல்லையோ? முதல் நாள் நம்மாழ்வார் திருவிழா வருது, அதுக்கப்புறம் இயற்பா சாத்துமுறை பண்ணுவா, அப்புறம் என்ன பண்ணுவா? தேசிக பிரபந்த சாத்துமுறை பண்ணுவா இல்லையா? அன்னைக்கு வராதானும் ராமானுஜரும் சாலக்கணருக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து ராமானுஜரை வரதில் இங்கே வந்து தேசியருக்கு அனுகிரகம் பண்ணுவார். வராதான் மட்டும் தேடி வர ஆச்சாரியம் இல்லை, ஆச்சாரியனும் தேடி வரக்கூடிய ஆச்சாரியம் நம்ம தேசியம். கெத்து இல்லை, அதுதான் இந்த தேசிகளுடைய பெருமை. இங்கே இவர் உட்கார்ந்துருப்பார், இவரை தேடி எல்லாரும் வருவார். யாரா இருந்தாலும் இவர் பாஷ்யக்காரர் இவரை தேடி வருவார். அப்போ பாஷ்யக்காரருக்கு எவ்வளோ பிரீத்தி, சுவாமி தேசிகனுக்கு பேரில் பாஷ்யக்காருக்கு எவ்வளோ பிரீத்தி, தேவபெருமாளுக்கு எவ்வளோ பிரீத்தி. தேவபெருமாள் தான் மட்டும் வராமல் ஆச்சாரியன் அழிச்சு வர, தேசிகனுக்கு என்ன பிரீத்தி தேவபெருமாளுக்கு தெரியும். அவர் மட்டும் வந்தால் தேசிகன் ஆச்சாரியன் வரலன்னு வர, அதனால் அவரையும் அழைச்சிட்டு வர்றார். ஆஃப்டர் த பிரேக் வில் கண்டினியூ திஸ். ஓகேவா? ரைட், ஓகே, ஃபைன்.